ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயம் செட் ஆகணும் உங்கள் காருக்கு சீட் நல்லா வர்றதுக்கு. ஸோ இது எப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல், நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்ச இந்த மெட்டீரியல் எல்லாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தச்சு கூட ஃபேக்ட்ரி. ஸோ நீங்கள் கலர் கேட்பீங்க, டிசைன் கேட்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து நான் பக்கா தச்சு கொடுக்குற ஃபேக்ட்ரி செலக்ட் பண்ணணும், பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஃபேக்ட்ரி செலக்ட் பண்ணணும். அவங்க ஃபிட்டிங்கை தச்சு கொடுத்தா தான் கஸ்டமருக்கு அடுத்து ஃபிட்டிங் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். மூணாவது மெயின் இம்பார்ட்டன் திங் பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணுற பசங்க. இது ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டு மெயின் எல்லாமே வந்து மூணாவது, அதாவது ஃபிட் பண்ணுற பசங்க வேலை சரியில்லை அப்படின்னா கூட அந்த ஃபிட்டிங் வராது, பொறுமை வேணும். ஸோ இதெல்லாமே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டிக்கு, சின்ன வண்டிக்கு பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் ஆகும் ஃபிட்டிங் டைம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய வண்டி இந்த எக்ஸிவி, இனோவா இதெல்லாம் பார்த்திங்கன்னா 5 to 7 hours ஆகும் மேக்ஸிமம் டைம். இந்த மாதிரி சஃபாரிலாம் வண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 hours கூட ஆகும். ஸோ நம்ம வந்து இது கஸ்டமர்கிட்ட முன்னாடியே டைம் சொல்லிடுறோம். ஸோ டைம் எடுத்தால் பண்ணுவோம் நம்ம. அதே மாதிரி ஃபிட்டிங் எப்படி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மூணு விதமான ஃபிட்டிங் இருக்குது ஃபிட்டிங்லேயே, கார் சீட் கவர் ஃபிட்டிங்லே. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபிட். ஸோ இதுதான் இந்த ஃபிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா மூணு டைப் இருக்குது, நார்மல் ஃபிட்டிங், செமி பக்கெட் ஃபிட், ஃபுல் பக்கெட் ஃபிட். ஸோ மூணு டைப் இருக்குது. அந்த ஃபுல் பக்கெட் ஃபிட்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் உங்கள் கார் சீட்ஸ், இது தெரியுமான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ இந்த 1, 2, 3 இது, ஸோ 1, 2, 3 இது மூணு இடத்துல மட்டும் ஸ்கின் ஃபிட் பண்ணுவோம். ஸோ இது வந்து செமி பக்கெட் ஃபிட். இதே வந்து ஃபுல் பக்கெட் ஃபிட்னா இந்த சைடெல்லாம் கூட பண்ணுவோம். ஸோ அது ஃபுல் பக்கெட் ஃபிட்டு. அதுலேயே ரெண்டு டைப் இருக்குது, அதுதான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஊசிச்சு கொடுத்துருவீங்க எல்லாம். ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நீல் டைப் சொன்னோம், அடுத்தது பார்த்திங்கன்னா கிளிப் டைப்பும் சொன்னோம். கிளிப் டைப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் பக்கெட் ஃபிட், அதாவது ஒரு பெர்ஃபெக்ட் ஃபிட் கிடைக்கும். ஸோ டீப் ஃபிட்டிங் கிடைக்கும், அந்த ஒரிஜினல் ஷேப் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இதை பற்றின நம்ம இந்த ஃபிட்டிங் எப்படி பண்ணுறோன்ற நிறைய வண்டி பண்ணியிருக்கோம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் கூட நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கீழே. ஸோ பாருங்கள், ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சீட் கோஸில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றத என்னால் முடிஞ்ச வரையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைசிங் வைஸ் எல்லாமே நம்ம வந்து ஓப்பனாக யூடியூப்பில் கொடுத்துருவோம், டிஸ்கிரிப்ஷனில் இப்போ.